திருச்சிற்றம்பலம். நேற்றைய தினம் பார்த்திங்கன்னா சித்த சிவவாக்கியரோட சிவவாக்கியம் பார்த்தோம், இரண்டு பாடல்கள். அதை பாட்டு பார்த்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னா, இறைவன் வந்து வெளியே எங்கேயும் தேட வேண்டாம், நமக்குள்ளே இருக்கார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்தோம். இப்போது இந்த ரெண்டு பாடல்களில் உள்ளே இருக்க இறைவன் வந்து ஏன் தெம்படுறதில்ல, உள்ளே இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனால் என்னால் உணர முடியல அப்படின்னு சொல்லிட்டு, என்ன நம்ம தப்பு பண்ணுறோம், நம்ம இடம் வந்து என்ன குறைகள் இருக்குது, அது சூட்சமம் என்ன அப்படின்னு வந்து இப்போ நம்ம இந்த இரண்டு பாடல்களை வந்து கேட்டு தெரிஞ்சுக்குவோம். மொத்தம் 500 பாடல்கள் இருக்குது. அதுக்கான விளக்கம் வந்து நம்ம தெரிகிறதுக்குள்ளேயே நமக்கு வந்து நம்மளோட மனமும் சரி ஆன்மாவும் சரி மேல்நிலை அடையும் அப்படிங்கிற நான் நம்புகிறேன். இந்த விளக்கத்தை வந்து நல்லா கவனம் கூர்ந்து கேளுங்க, நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். நீங்களும் வந்து இந்த பாட்டை பாடி பாருங்கள், மீண்டும் மீண்டும் கேட்டு பாருங்கள். ஓகே, பார்க்கலாமா? சாமம் நாலு வேதமும் சகல சாத்திரங்களும் செம்மையாக ஓதினும் சிவனை நீ அருகிலீர். காமநோயை விட்டு நீர் கருத்து நிலை உணர்ந்த பின் ஊமையான காயமாய் இருப்பனைகள் ஈசனே. வடிவு கொண்டு கண்ட பெண்ணை இன்னொருவன் நத்தினால் விடுவேனோ அவனை முன்னும் வெட்டுவேனே இருப்பேனே. நடுவன் வந்து அழைத்தபோது நாரும் இந்த நல்லுடல் சுடலைக்கு மட்டும் கொண்டு போய் தோட்டியாருக்கு கொடுப்பாரே. இந்த ரெண்டு பாட்டை வந்து நம்ம விளக்கத்தை பார்த்தோம்னா, நிச்சயமாக இதுக்கான உள் உணர்வாக நம்ம எப்படி இறைவனை நாடி செல்வது, அதுக்கான என்ன வழி அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். சாமம்னா ஜாமம், வேலைகள், வேலை வேலைக்கு. சாமம் நாலு வேதங்கள், வேதமும் சகல சாத்திரங்களும். நீங்கள் என்ன சாஸ்திரம் வேணாலும் படிச்சுக்கலாம், எவ்வளோ வேதங்கள் வேணாலும் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறார் சிவவாக்கியர். சாமம் நாலு வேதமும் சகல சாத்திரங்களும் செம்மையாக ஓதினும், இடைவிடாமல் கவனமாக ஓதிக்கிட்டே இருக்கிறீங்க, அதை ஓதிக்கொண்டே இருக்கிறீங்க, சரியா? அப்படி ஓதினாலும், என்ன சாஸ்திரங்கள் படித்தாலும், என்ன நூல்கள் படித்தாலும், சிவனை நீ அருகில், சிவனுக்கு அருகில் கூட உன்னால் போக முடியாது, ஏன்னா அவர் சாஸ்திரங்களில் இல்லை. சரி, அவர் எங்கே இருக்கிறப்போ? சாமம் நாலு வேதமும் சகல சாஸ்திரங்களும் செம்மையாக ஓதினும் சிவனை நீ அருகில். காம நோயை விட்டு நீர் கருத்து நிலை உணர்ந்த பின், காமம் மோகம் இவைகள் வந்து மனதில் இருக்கும் முறை சிவன் வெளியே வரார். அவர் உள்ளதான் இருக்கார், அவர் வெளியே உங்களை விடலை, கைவிடலை, உள்ளதான் இருக்கார். ஆனால் அவர் ஏன் வெளிப்பட மாட்டேங்கிறாருன்னா, சிவன் என்கிற ஆகாயத்தை காமமும் மோகமும் என்கிற மேகம் வந்து மூடிடுது. நம்மளை அலப்பாய் வைக்குது, நம்மளை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுது, நம்ம அதோடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுறோம். அதன் சொல்படி நம்ம கேட்கும் பொழுது சிவன் மேலே நம்ம கவனம் போகிறதில்லை. பொருள் மேலே, பொன் மேலே, மண் மேலே, பதவி மேலே, இப்படி மோகத்தை கொண்டு நம்ம வந்து பற்று ஆயிடுது. பற்று ஆகும்போது பாவத்தை செய்ய ஆரம்பிக்கிறோம், நம்மளுடைய உண்மையான அடையாளத்தை விட்டுறோம், நம்ம ஆன்மா என்கிறத மறந்துடுறோம். இதுதான் காமம்ங்கிறத அவர் வந்து நம்மளுடைய கவனத்தை சொல்கிறார். காமமும் மோகமும் ஒரு மனதில் வந்து உன் மனசில் வந்து ரெண்டு விஷயந்தான் இருக்கும், ஒன்று இறைவன், இன்னொன்று காமம் மோகம். இப்போ காமமும் மோகத்தையும் விட்டுட்டா இறைவன் மட்டும் இருப்பார். காமம் மோகம் வந்துருச்சுன்னா இறைவன் வந்து தன்னை ஒளிய செஞ்சுக்குவார், ஒளிஞ்சுக்குவார் அவர். அப்போ நமக்கு தேடுறது கஷ்டம், காமத்தையும் மோகத்தையும் வச்சுக்கிட்டு அவர் தேட முடியாது. ஒரே நேரத்தில் இரண்டு கப்பல்களில் பிரயாணம் பண்ண முடியாது. காமம் மோகம் இரண்டையும் வந்து காம நோயை விட்டு நீர், நோயை சொல்கிறார். காமம்னா ஒரு நோயை சொல்கிறார், ஒரு நோய்க்கு ஈக்குவலாக அதை சொல்கிறார். காம நோயை விட்டு நீர் கருத்து நிலை, கருத்து நிலைன்னா நம்மளுடைய கவனத்தில், நம்மளோட விழிப்பு நிலையில், விழிப்பு நிலையில் உணர்ந்த பின். இந்த காமத்தை விட்டு மோகத்தை விட்டு வெளியில் வந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக இறைவன் தன்னை வெளிப்படுத்துகிறாரு அப்படிங்கிறார். ஊமையான அவரை ஏன் ஊமைன்னு சொல்கிறாங்கன்னா, அவர் வெளிப்பட மாட்டார், இதை வெளிப்படுத்தினா மட்டும்தான் அவர் தன்னைத்தானே வெளிப்படுத்துவார். காம நோயை விட்டு நீர் கருத்து நிலையை உணர்ந்த பின் ஊமையான காயமாய், காயம்னா உடல், ஊமையான காயமாய் இருப்பனைகள் சிவனே. அவரை வந்து அங்கே ஒரு உடம்பாக இருப்பார், ஒரு மௌனமாக இருக்கிறார். அவரை வெளிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் காமத்தையும் மோகத்தையும் உங்கள் கவனத்தையும் அது மேலே இருக்கிற பற்றையும் கைவிட்டாலே அவர் தன்னாலே வெளிப்படுவார் அப்படிங்கிறாரு இந்த பாட்டில். எப்படி பாட்டு பார்த்தீங்களா? சரி, இப்போது காமத்தையும் மோகத்தையும் விட்டுருங்கன்னு ஒரே வார்த்தையில் சொல்லிட்டீங்க, அது எப்படி விடுறது? காலங்காலமாக நம்ம வந்து பிறவியாக எத்தனையோ பிறவியாக நம்ம வந்து பிறவி எடுத்து எடுத்து அதிலே பழகிட்டு அந்த இச்சையிலே வாழ்ந்து ஊறி, இப்போ திடீர்னு நீங்கள் வந்து ஆன்ம நிலைக்கு வா, தியானம் பண்ணு, யோகம் பண்ணு, தவம் பண்ணுன்னா எப்படி அது சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க.
இப்போ அந்த காமத்துக்கான அந்த காமம் மோகம் என்ன அது போய் அப்படிங்கிறத இந்த பாட்டை சொல்கிறார். வடிவ கொண்டு கண்ட பெண்ணை இன்னொருவன் நத்தினால் விடுவேனோ அவனை முன்னும் வெட்டுவேனே இருப்பேனே. நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல் சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டியாருக்கே கொடுப்பாரே. வடிவுனா அழகு, ஒரு பெண்ணோட வடிவத்தில் தான் உங்கள் மனம் வந்து விழுது. ஒரு மனம் எங்கே வந்து சிக்குதுன்னா ஒரு பெண்ணோட வடிவத்தில் அழகுல. வடிவை கொண்டு கண்ட பெண்ணை, இப்போ நீங்கள் வந்து ஒரு அழகான பொண்ணை வந்து நேசிக்கிறீங்க, நீங்கள் நேசிக்கிற பொண்ணை இன்னொருத்தர் வந்து நத்தினால்லாம் தொடுறாரு ரைட்டா. வடிவு கொண்டு கண்ட பெண்ணை இன்னொருவன் நத்தினால் விடுவேணும், உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விடுவேனோ அவனே முன்னும் வெட்டுவேனோ இருப்பேனே. முதல்ல அருவா எடுத்துகிட்டு போய் அவரை வெட்டுவீங்க. அவரோட வேகத்தை சொல்கிறார், ஒரு கோபத்தை சொல்கிறார். அப்போ நம்ம வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பெண்மணி மேலே இருக்கிற மோகத்தினால, ஆனால் இருக்கிற மோகத்துலேயே அதுதான் மிகப்பெரிய மோகம், வெல்ல முடியாத ஒரு மோகத்தை சொல்கிறார். இது கடந்து வர்றதுனால நம்ம வந்து அதை நான் உங்களை பகிர்றேன் அனுபவ ரீதியாக. விடுவேனோ அவனே முன்னும் வெட்டுவேனோ இருப்பேனே, முதல்ல அவனை நான் வெட்டுவேன். சரி ரைட். அப்படிப்பட்ட மோகம் கொண்ட பெண்ணை, விரும்பிய பெண்ணை நீங்கள் நம்பிட்டு இருக்கக்கூடிய அந்த வடிவம் தான் அந்த பெண்ணுன்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கிறீங்க சரியா. அந்த பெண்ணுக்குள்ளே இருக்கிற மனசும் ஆன்மாவும் நீங்கள் பார்க்கல, அந்த வடிவத்தை மட்டும்தான் உங்கள் மனம் வந்து ஒரு மாய தோற்றத்தை காமிச்சு அது மேலே வந்து உங்கள் முழு கவனத்தையும் உங்களோட முழு திறனையும் வந்து அங்கே வந்து புதைக்க செய்யுது. அப்படிப்பட்ட நீங்கள் ஏமாந்து சிக்கி கொண்டு இருக்கக்கூடிய அந்த எண்ணங்களை, அப்படிப்பட்ட அந்த வடிவம் என்னான்னு இப்போ சொல்கிறார். நடுவன் அப்படின்னா யமன், அவர் வந்து நடுவர். இவன் சின்னவன், அழகு அழகு இல்லை, இந்த ஜாதி அந்த ஜாதி அந்த மதம் அப்படிலாம் பார்க்க மாட்டார். அவருக்கு வந்து அவர் யமன் வந்துட்டார்னா போயிட்டே இருக்க வேண்டியதான். அவன் எவ்வளோ பெரிய பணக்காரனாக இருந்தாலும் சரி, நல்லவனாக இருந்தாலும் சரி, சித்தர்களே வந்து கேன்சரில் இருந்தவங்க தான். ராமகிருஷ்ணர் ஆகட்டும் ரமணர் ஆகட்டும் அவங்க புற்றுநோயில் இறந்துருக்காங்க. அப்போது நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல், இப்போ உயிர் போயிடுச்சு சரிங்களா. நீங்கள் விரும்பிட்டு இருந்தால் உயிர் போயிடுச்சு, ஆனால் நீங்கள் உயிரை தான் விரும்புனீங்கன்னு உங்களுக்கு தெரியாது, ஆன்மா தான் விரும்புனீங்க உங்களுக்கு தெரியாது, நீங்கள் வடிவத்தை தான் விரும்பியிருக்கீங்க, வடிவம் ஷேப்பு சரிங்களா, அந்த ஷேப்பு ஃபிகரை தான் விரும்பியிருக்கிறீங்க. நடுவன் வந்து அழைத்த போது, நடுவன் வந்து அழைத்த போது நாரும் இந்த நல்லுடல், உயிர் போயிடுச்சு. அழைத்த போது தான் அவர் வந்து உயிர் எடுத்துகிட்டு போயிட்டார். நல்லுடல், இந்த நல்லுடல் நார ஆரம்பிச்சது. நீங்கள் வீட்டில் வச்சுருப்பீங்களா? வச்சிருக்க மாட்டீங்க. அந்த உடம்பு என்ன பண்ணுறீங்க, சுடலை மட்டும், சுடலை மட்டும்னா சுடுகாடு கொண்டு போயிடுறீங்க. அந்த உடம்பு சுடுகாடு கொண்டு போயிடுறீங்க. சுடலை மட்டும் கொண்டு போய் தோட்டியாருக்கே, தோட்டியார்னா வெட்டியான் என்ன பண்ணுவான், கையை பிடிப்பான், உடம்பு உடைப்பான், காலை உடைப்பான். அதை கண்டபடி அந்த உடம்புல என்ன உடம்புனே பார்க்க மாட்டாப்புற அவர். அவர் என்ன பண்ணுவார், ஃபுல்லாக போட்டு அதை பிசைஞ்சு கிசைஞ்சு அடித்து துவச்சி அதை எரிப்பார் சரியா. தோட்டியாருக்கே கொடுப்பாரு. இங்கே தொட்டதுக்கே நீங்கள் வெட்டினீங்க, அதே உடம்பை எதுக்கு நீங்கள் வெட்டியானுக்கு கொடுத்து என்ன வேணாலும் பண்ணுன்னு கொடுக்குறீங்க, எதுக்கு கொடுக்குறீங்க, அப்போ மட்டும் ஏன் கொடுக்குறீங்க அப்படின்னு இந்த பாட்டில் அவர் சொல்கிறார். அப்போது நம்ம நம்ம இறைவனை உள்ளே தேடணும்னா நம்மளுடைய நாட்டத்தையும் நம்ம பொய்யான ஒரு உருவத்துக்காக நம்ம ஏங்கிட்டுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வெல்லணும், அதை புரிஞ்சுக்கணும், அறிவை கொண்டு சித்தத்தை கொண்டு அதை வந்து ஆராயணும். ஆராய்ஞ்சி அது உண்மை இல்லை அப்படிங்கிற விஷயத்த நீங்கள் அதை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் இறைவன் நீங்கள் உள்ளே காண முடியும், இறைத்தன்மையை மெய்ப்பொருளை உள்ளே காண முடியும் ஓகேங்களா. ரெண்டு பாட்டை நல்லா கேளுங்க, ஏதாவது சந்தேகம் தான் கேளுங்க. திருச்சிட்டம்